வணக்கம் நேயர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி டாபிக் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சிந்தி டிஃபன் வெரைட்டிஸ். ரெண்டுமே வந்து சிந்தி செக்மெண்ட்டில் ரொம்ப பாப்புலரான டிஃபன் வெரைட்டிஸ். ரொம்ப ஈஸி, எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறது தான். அண்ட் கொஞ்சம் எனக்கிட்டோம்னாக்கா ரொம்ப டெலிஷியஸாக டிஃபன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சில்ட்ரன் பெரியவங்களுக்கு ஏன் நம்மளுமே சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வாங்க, உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டர் பன்னீர் மேக்ரோனி. அப்புறம் நம்மளுடைய ரெண்டாவது டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சோலா டபல். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பண்ணும்பொழுதே ஈஸியாக எப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டர் பன்னீர் மேக்ரோனி. ஸோ இந்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சிந்தி கரம் மசாலா பவுடர்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம தயார் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் தான் இதுக்கு ரெசிபி என்னங்கிறது சொல்கிறேங்க. இந்த சிந்தி கரம் மசாலா பொடி வந்து நமக்கு ரெடியாக இருக்கும் பொழுது வந்து நம்ம டக் டக்குன்னு இதை மேலே தூவிட்டு விறுவிறுன்னு நம்ம டிஷ்ஷஸை பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் ஒரு கப், சோம்பு அரை கப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷா ஜீரா அப்படின்னு சொல்கிற கேரவே சீட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் ஷா ஜீரா வந்து ஒரு அரை கப் போட்டுக்கலாம். உடைச்ச பட்டை துண்டுகள் வந்து நீங்கள் ஒரு கால் கப் போல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் ஒரு 10-15, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லீவ்ஸ் ஒரு 5, பிரிஞ்சி இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க நீங்கள், அண்ட் கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா கேரவே சீட் ஷா ஜீரான்னு சொல்கிறது? இது எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் ஒரு கப், சோம்பு கால் கப், ஷா ஜீரா ஒரு கால் கப்புங்க, ஏலக்காய் ஒரு 10-15 நீங்கள் எடுத்துக்கோங்க, பட்டை உடைச்சது சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கிட்டது ஒரு கால் கப் போல், கிராம்பு ஒரு 10, பிரிஞ்சி இலை ஒரு 5. இது எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு கடாயில் போட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சு போயிடுத்துன்னா இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இருக்காது. இது வந்து கோல்டனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சிட்டு ஒரு தடவை சளிச்சிருங்க. எதுக்கு சளிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பேலீவ்ஸ் வந்து சின்ன சின்ன திப்பி திப்பியாக இருக்கும், சாப்பிடும்போது தொண்டையில் போய் சிக்கிக்கும். ஸோ அதனால் சளிச்சு ஒரு பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுற ராஜ்மா மசாலா, சன்னா மசாலா, அப்புறம் மட்டர் பன்னீர், இதுக்கெல்லாமே மேலே ஜஸ்ட் ஒரு தூவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டர் பன்னீர் மேக்ரோனி. அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்களா, டக் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். என்ன, இந்த மேக்ரோனி வேகிறதுக்கு மட்டும் ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகுங்க. ரொம்ப களி மாதிரி வேக விட்டுறாதீங்க, கிள்ள பதத்துக்கு ஒரு சொல் ஓகே, கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வேக வைக்காமையும் யூஸ் பண்ணோம்னாக்கா ஸ்டமக் டிஸார்டர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு 2 மேஜர் கரண்டி போல் சமையல் எண்ணெய் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சீரகம் போட்டுடுறேன், இதில் ஜஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பி விடுறேங்க. சீரகம் வந்து நல்லா கொஞ்சம் சிசில் ஆட்டும், சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். சீரகம் வந்து நல்லா பொரியிட்டோங்க. ஸோ இந்த மீன் வாயில் உங்களுக்கு திருப்பியும் இந்த சிந்தி கரம் மசாலா பொடி எப்படி செஞ்சோங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் ஒரு கப், ஒரு அரை கப் போல் ஷா ஜீரா எடுத்துகிட்ருக்கேங்க, ஒரு அரை கப் போல் சோம்பு எடுத்துகிட்ருக்கேங்க, கால் கப் உடைச்ச பட்டை பீசஸ், அப்புறம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15, கிராம்பு ஒரு 10 பீஸ், அப்புறம் பேலீவ்ஸ் அதான பிரிஞ்சி இலை ஒரு 5 இலை கிள்ளி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம் ஃப்ளேமில் ஒரு கடாயில் போட்டு ட்ரையாக எண்ணெய் விடாமல் பொன் நேரமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சிட்டு ஒரு தடவை சீவ் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சீரகம் வந்து பொரியுது, பொரிய ஆரம்பித்தாச்சு இதில். ஸோ நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேங்க. வெங்காயம் ரொம்ப அப்படியே நமக்கு பொன்னேரமாகலாம் ரோஸ்ட்டாக வேண்டாங்க, ஸ்லைட்டாக ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வரும்பொழுது நம்ம லைனாக அடுத்தடுத்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ இந்த தக்காளியை போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வதங்கிட்டோம், ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன், ஸோ தட் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும், இட் இல் ஸ்பீடன் அப் த ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒரு லிட் போட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது பாட்டு வதங்கிட்டோம். ஸோ இந்த மீன் வாயில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். இது மெதுவாக அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்போ மேக்ரோனி அப்படின்னு சொல்கிற மேக்ரோனி வந்து நீங்கள் ஒரு 2 கப் போல் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்ச மேக்ரோனி இங்கே இருக்குது பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்குது.
நெக்ஸ்ட் பச்சைப்பட்டாணி, வேக வச்ச பச்சைப்பட்டாணி வந்து ஒரு அரை கப் போல் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர், அது வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சப்பொடி போட்டுட்டு வச்சுருக்கிறது, அதுவும் ஒரு கப் போல் பன்னீர் வச்சுட்ருக்கேங்க. ஒரு அரை கப் போல் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறது, ஒரு கப் தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கிறது, மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், தனியா பொடி ஒரு டீஸ்பூன், சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ருசிக்கேற்ப, காரப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள், நேரம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், காரமும் ரொம்ப இருக்காது. 1 டீஸ்பூன் ஒரு தேக்கரண்டி காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணது ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மேலே வந்து லாஸ்ட்டில் வந்து தூவுறதுக்கு இந்த சிந்தி கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, சரி பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தீயை ஏற்றிக்கிறேங்க, ஒரு சாட்டே பண்ணிடுறேன் இந்த வெங்காயத்தை. பாருங்கள் நல்லா அது அப்படியே கொஞ்சம் லேசாக சுருங்கி நல்லா வதங்கியிருக்கு. அண்ட் நம்ம மிச்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வதக்கும் பொழுது இது நமக்கு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் உட்காந்துரும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேன் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு சமையல் எண்ணெய் ஒரு 2 மேஜக்கரண்டி வச்சுட்டு போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 தேக்கரண்டி சீரகம் தாளிச்சுட்டு ஒரு 1/2 கப் போல் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறத போட்டிருக்கேங்க. ஓகே, ஸோ இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி 1 கப் போல் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே நான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி 1 1/2 தேக்கரண்டி ஹல்தி மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிடுறேங்க. இதை ரொம்ப ஈஸிங்க, இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கிக்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கி வரும்பொழுது ஒரு லேசாக ஒரு கிரேவி ஃபார்மில் இது வருங்க. அண்ட் இது வந்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. பன்னீர் போட்டிருக்கிறதுனால எதாவது ஆகிடுமோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, ஒன்றும் ஆகாது. பிகாஸ் நம்ம மஞ்சப்பொடி போட்டு சுடுதண்ணியில் பன்னீர் போட்டு வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் எப்போ அந்த பன்னீர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து வடி கட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் தக்காளியும் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இன்னும் 1 நிமிஷங்க கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இந்த மீன் வாயில் இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ருசிக்கு ஏற்ப உப்பையும் ஆட் பண்ணிடுறேங்க. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, கூட போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா 2 மிளகாய் போடுறதுனால நீங்கள் காரப்பொடி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரே ஒரு திருப்பு நல்லா ஆயிட்டுருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வதங்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து தனியா பொடி 1 தேக்கரண்டி ஆட் பண்ணிக்கிறேங்க, சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, நெக்ஸ்ட் வந்து வேக வச்ச பட்டாணி இதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க, பன்னீரையும் போட்டுடுறேங்க. பிகாஸ் இந்த உப்பு காரமெல்லாம் இந்த பன்னீருக்கு பிடிச்சிக்கும் நல்லா. கொஞ்சம் போட்டுட்டு நான் இதுலேயே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் போட்டுறேன், ஸோ தட் இதோட எசன்ஸ் வந்து நல்லா இதுக்குள்ளே போட்டோம். ஸோ ஒரு சாட்டே பண்ணிடுறேங்க இதை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு லேசாக ஒரு வதங்க வதங்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்ரோனி வேக வச்ச இந்த மேக்ரோனிங்க அப்படியே பொல பொலன்னு புஷ்பம் மாட்டம் வந்துடுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் மட்டும் ஒரு தேக்கரண்டி போல் சமையல் எண்ணெய் அது வேகும்பொழுதே விட்டுருங்க. இந்த மேக்ரோனிக்கு உண்டான உப்பும் நம்ம போட்டிருக்கிறதுனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, போட்டுட்டோங்க. இப்போ நான் வந்து இதுலேயே வந்து இந்த சிந்தி கரம் மசாலா பொடி கொஞ்சம் இப்போ போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு திருப்பு பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு கலந்து ஒரு காம்பினேஷனாக வந்துடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காரப்பொடி 1 தேக்கரண்டி, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப காரம் இருக்காது, பட் நிறம் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கும், நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் கிடைக்கும் நம்ம டிஷ்க்கு. பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு பார்க்கறச்சியே, பச்சை பட்டாணி, இந்த மேக்ரோனியோட வெள்ளை ஷேட், பன்னீரோட ஒரு எல்லோ டேன், ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது, பச்சை மிளகாயோட ஒரு க்ரீன் கலர், அண்ட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க. அண்ட் இது கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது வீட்டில் ஒரு பார்ட்டியாக ஒரு ஈவினிங் டின்னருக்கு யாராவது கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கீங்களா, நல்ல ஒரு கட்லெட், ஒரு சூப், இந்த மேக்ரோனி அண்ட் ஒரு நல்ல ஒரு கேரமல் கஸ்டர்டோ ஏதானோ ஒரு ஸ்வீட் ஒன்று, இல்லை குல்ஃபி ஐஸ்கிரீம் ஏதானோ ஒன்று இதோட சர்வ் பண்ணிங்கனாக்கா அன்றைக்கி ஈவினிங் டின்னர் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு போகையில் உங்களை ரொம்ப பாராட்டிட்டு போவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் வந்து அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், நான் இப்போது ப்ரெசென்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே,
நீங்கள் வந்து வச்சிடலாம் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு. ஓகே, வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் வந்து ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த ஐட்டம் ஜஸ்ட் பாருங்கள். வேக வைத்த மேக்ரோனி 1 கப், வேக வைத்த பச்சை பட்டாணி 1 கப், 1/4 கப் இல்லை 1 கப் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் துண்டுகள் 1 கப், அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு நீங்கள் அந்த பன்னீர் பீசஸை அதில் இமாஸ் பண்ணி வச்சுருங்க, மூடி போட்டுருங்க. ஸோ தட் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், பொடியாக நறுக்கிய தக்காளி 1 கப், மஞ்சள் பொடி 1/4 தேக்கரண்டி, தனியா பொடி 1 தேக்கரண்டி, சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, மிளகாய் பொடி 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தாளிப்பதற்கு சமையல் எண்ணெய் 2 மேஜை கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மேலே அலங்கரிப்பதற்கு பொடியாக நறுக்கிய பச்சை கொத்தமல்லி சிறிதளவு, அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிந்தி கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஐட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் உங்கள் முன்னாடி டிஸ்பிளேல இருக்குது. வந்து நம்மளுடைய செகண்ட் ஐட்டம் வந்து சோலே டபுள். ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. சிந்தியில் சோலேனாக்கா நம்மளுடைய சன்னா தாங்க. டபுள்னு சொல்கிறது வந்து பாவ் பன். அந்த பாவ் பன் மேலே இந்த பண்ண இந்த சோலையை வந்து நம்ம விட்டுட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் ப்ளஸ் இந்த சோலையில் வந்து நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணலைங்க. அண்ட் புளி, கடலைமாவு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிந்தி ஃபேமஸ் ஒரு டிஃபன் ஐட்டம். ஓகே, அண்ட் ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தடவை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வெள்ளை கொண்டக்கடலை நைட்டு நீங்கள் ஊற போட்டுட்டு நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து காலையில் அலசி 2-3 தடவை கழுவிடுங்க. பிகாஸ் அந்த கொண்டக்கடலை வந்து அந்த தண்ணியில் டாக்ஸின்ஸ் எமிட் பண்ணும். ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம வேக வைக்கும் பொழுது என்னாகும்னாக்கா வயிறு ப்ராப்ளம்ஸ், ஸ்டமக் அப்செட் நிச்சயமாக வரும். ஸோ அதனால் இந்த கொண்டக்கடலையை காலையில் ஊறினதும் 2-3 வாஷஸ் தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா பஞ்ச மாதிரி கையில் நசுக்கினா நசுக்கிற அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிட்டுருங்க. அந்த தண்ணியை கொட்டாதீங்க. அண்ட் தயவுசெய்து ப்ரெஷர் குக் பண்ணும்பொழுது சோடா ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் சமையல் சோடா வந்து இந்த கொண்டக்கடலையில் இருக்கிற நன்மைகள் எல்லாத்தையும் இது பண்ணிடும், கெடுத்துரும். ஸோ அதனால் அதை போடாதீங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வீட்டில் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெஸ்ட்டுங்க. பிகாஸ் கடையில் வாங்காதீங்க. பிகாஸ் கடையில் வாங்குறது வந்து வினிகர் அண்ட் கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ தயவுசெய்து கடையில் வாங்காதீங்க. அந்த டிஷ்ஷோடைய ஃப்ளேவரே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நம்ம வீட்டில் செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நீர்க்க கரைச்ச புளி கரைசல் 1/2 கப் பாருங்கள், தெரியுதுங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு 2 டீஸ்பூன் போல் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஸ்லரியாக நல்லா கரைச்சி தண்ணி விட்டு கரைச்சி வச்சிட்ருக்கேன் கடலை மாவில். ஓகே, காரப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் 1 தேக்கரண்டி, தனியா பொடி, மிளகு பொடி. ஓகே, இந்த குட்டி ட்ரேயில் இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறையா இருக்குங்க இதில் பொடிகள் தான். ஸோ வந்து பட் நம்ம எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்பொழுது இந்த டிஷ் ரொம்ப அழகாக நமக்கு அமையும். நெக்ஸ்ட் பாருங்கள், ருசிக்கேற்ப உப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன ட்ரேயில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பெருங்காய பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த குட்டி ட்ரேயில் பெருங்காய பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி. பெருங்காய பொடி எதுக்கு போடுறோம்னாக்கா இந்த சன்னால் இருக்கிற கேஸை கட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நதர் குட்டி ட்ரேயில் வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து சிந்தி கரம் மசாலா, சர்க்கரை 1/4 தேக்கரண்டி, ஏன்னா சுகர் போடும்போது அந்த சன்னாவோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும், மஞ்சள் பொடி 1/4 தேக்கரண்டி. ஓகே, ஸோ இது ரெண்டும் இங்கே வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 தேக்கரண்டி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சமையல் எண்ணெய் பாருங்கள் சூரியகாந்தி எண்ணெய் 2 மேஜை கரண்டி போல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் சாமான் இருக்குங்க. நம்மளுடைய பச்சை சட்னி, இது நான் வந்து செய்யும்பொழுதே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பச்சை சட்னி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓமப்பொடி மேலே தூவுறதுக்கு. அண்ட் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னாக்கா பொடியாக நறுக்கியிருக்கிற பச்சை கொத்தமல்லி, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் மேலே தூவுறதுக்கு, பச்சை மிளகாய், 1 ஸ்லைஸ் ஆஃப் லெமன், அண்ட் கடைசியில் வந்து கொஞ்சமாக பிளாக் சால்ட் காளானமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ரெண்டரிங் டேஸ்ட்டை லாஸ்ட்டில் நமக்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வச்சுருக்கிறது வந்து பாவ் பன்னுங்க. இது வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா கோல்டனாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு மேலே ஒரு கடாய் போட்டோங்க.
இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் எது போட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. ஸோ ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு சீரகம், ஒரு தேக்கரண்டி சீரகம் ஆட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு ஒரு சின்ன திருப்பு திருப்பிடுறேன், நல்லா சிசில் ஆகட்டும் சீரகம் நமக்கு, நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் தான் நல்லா நமக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதில். ஸோ இப்போ பாருங்கள் ஜீரா வந்து சிசிலாகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா. ஸோ இப்போ இந்த டைமில் ஸோ நான் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிடுறேங்க, ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு சாட்டே இந்த மஞ்சப்பொடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் தக்காளி போடலையேன்னு சொல்லிவிட்டு, தக்காளி போட்டாக்கா நம்மளுடைய ரெகுலர் சோலே ஆகிடும் அது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த சிந்தி டிஷ்க்கு வந்து டொமேட்டோ கிடையாதுங்க, அதுக்கு பதில் வந்து இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிறது புளி. ஓகே, நீர்க கரைச்ச புளி. அண்ட் அந்த கடலை மாவும் ஆட் பண்ணும்பொழுது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இந்த சன்னாக்கு கிடைக்கும் நமக்கு. அண்ட் இது வந்து அந்த பாவு பன் மேலே விட்டு சர்வ் பண்ணும்பொழுது சைடில் வந்து அது தண்ணியே நிற்காதுங்க, நல்லா கெட்டியாக இருக்கும், அது நம்ம வந்து சாப்பிடும்பொழுதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு, வீட்லேயே ப்ரிஃபரபிளி மசாலாஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டாக்கா டிஷ் வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. பிகாஸ் ஸ்டோர் பாட் மசாலாஸ் வந்து ஒரு டேட் போட்டிருப்பாங்க, பட் அது ஒரு டேட்டில் பேக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வீட்லேயே சில இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா டிஷ் வந்து ரொம்ப அருமையாக நமக்கு அமைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிறேன், ஸோ இது பாட்டுக்கு ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த கடலமா, வேணும்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம் அப்புறமா. ஓகே, கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கடலை மாவு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு ஒரு திருப்பு, கொஞ்சம் கெட்டிப்படும் இது, ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டாங்க, நத்திங் வில் ஹேப்பன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து புளி கரைசல விட போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா புளி கரைசல் ஆட் பண்ணிடுறேன், சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போகிறோம் புளி, கொஞ்சம் தீயை கூட்டிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேங்க, நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் தீ கம்மியாகவே வச்சுட்டு செய்வோம் நம்ம, ஸோ தட் வந்து இது அடிப்பிடிக்காமல் நமக்கு இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் தீ குறைச்சிட்ருக்கேங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வேக வச்சா கொண்டக்கடலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இதில் போட போகிறது தனியா பொடி, மிளகு பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். இது வந்து உங்களுக்கு காரம் ஒன்றுமே கொடுக்காதுங்க, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிந்தி கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், பெருங்காய பொடி, அம்சூர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க, மாங்காய் பொடி காஞ்ச மாங்காய் பொடி, சுகர் ஒரு கால் ஸ்பூன். இதில் இந்த பொடிகள் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும் நமக்கு, பட் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, பட் டிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான உப்பு, உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு கலை கலந்துடலாங்க நம்ம. ஸோ அந்த கடலை மாவு விடுறதுனால ஒரு நல்ல திக்னஸ் இருக்கும் இந்த சன்னாக்கு. ஓகே, ஸோ இதை ஒரு கொதி வந்துக்கிட்டோம், கொஞ்சம் தீயை கூட்டிடுறேன். ஸோ பாருங்கள் நல்ல மணமாக இருக்குது எங்களுக்கு இங்கே, இந்த கிச்சனே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது இங்கே. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி, கொஞ்சம் தீயை கூட்டிக்கிறேன். ஸோ இப்போ இது பாட்டுக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா உள்ளே போகட்டும் நமக்கு. ஸோ வந்து கொத்தமல்லி வந்து நல்லா போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இந்த பாவு பன் வந்து ஜஸ்ட் ஹாஃபாக பிச்சுருங்க. ஸோ இந்த இது மேலே வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் இந்த சோலையை, ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு எடுத்து விட்டுடலாம். ஓகே, பட் இந்த மாதிரி நீங்கள் போட்ட உடனேயே நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடணும். ஓகே, அப்படியே வச்சிடாதீங்க, ஏன்னா ப்ரெட்டில் வந்து அது நச நசன்னு ஆகிடும். ஸோ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஸோ வந்து ஜஸ்ட் மேலே கொஞ்சம் அனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் வெந்த உருளைக்கிழங்கு ஒரே பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. விஃப் ஆஃப் நல்லா அந்த இது கொஞ்சம் பிளாக் சால்ட் கலானமா, திருப்பி கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் அண்ட் ஒரு க்ரீன் சில்லி கொஞ்சமாக வந்து இதில் காலாக நமக்கு மேலே ரப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஸோ இதை வந்து இங்கே எப்படியே வைக்கிறேன். அண்ட் அந்த சோலையும் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன்,
பண்ணிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஒரு தடவை நம்ம சொல்லிடலாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருங்க, தேவையான பொருட்கள் வந்து லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறோம் என்னென்னுட்டு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துருங்க, சோலே டபல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த வெள்ளை கொண்டை கடலை 2 கப், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, கடலை மாவு 1 மேஜைக்கரண்டி, கொஞ்சம் வாட்டர் விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க, தனியா பொடி 1 தேக்கரண்டி, பெருங்காயப்பொடி 1/2 தேக்கரண்டி, மிளகு பொடி 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் பொடி 1/2 தேக்கரண்டி, அம்ச்சூர் பொடி 1/2 தேக்கரண்டி, சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, சிந்தி கரம் மசாலா பொடி 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப கெட்டி புளிக்கரைசல் 1/2 கப், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், தாளிப்பதற்கு சமையல் எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மேலே அலங்கரிக்க பொடியாக நறுக்கிய பச்சை கொத்தமல்லி சிறிது, கருப்பு உப்பு தெளிப்பதற்கு சிறிது, ஓமப்பொடி சிறிது, தோல் எடுத்து வேக வைத்து நறுக்கிய உருளைக்கிழங்கு சிறிது, பச்சை சட்னி சிறிது, உடன் பரிமாற பாவ் பன் வெண்ணெய் தடவி தோசைகளில் சுட்டு பொன்னிறமாக எடுத்தது. ஓகே, ஸோ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். அண்ட் இது மேலே வந்து இப்போது ஓமப்பொடி கொஞ்சமாக போட்டுறேன், போட்டுட்டு அந்த இன்னொரு சோலையும் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓமப்பொடி தூவிட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இதையும் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேங்க தனியாக. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ப்ரெட்டோடு மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ், பூரி, பராட்டா இது கூட எல்லாமே வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க இது. அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நீங்கள் வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணாததே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க, பிகாஸ் இதில் வந்து நான் புளி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வேணும்னா நீங்கள் வந்து லைம் போட்டுக்கோங்க. இந்த சிந்தி கரம் மசாலா போடும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அது டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு மணத்தையும் டேஸ்டியும் கொடுக்கும். அண்ட் வீட்லேயே இடித்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மணமும் வந்து ரொம்ப அலாதியாக இதுக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சோலையும் நான் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடியே எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், அண்ட் லாஸ்ட்டில் வந்து க்ரீன் சட்னி மட்டும் ஒரு ஸ்ப்ளாட்டர் கொடுத்துட்றாங்க. இந்த க்ரீன் சட்னி வந்து ஜஸ்ட்டு கொத்தமல்லி வந்து 1 கப், புதினா 1/4 கப், 2 பச்சை மிளகாய், மாங்காய் கிடச்சிதுன்னா 1 சின்ன பீஸ் மாங்காய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி எலுமிச்சம்பழம் 1/2 முடி, 2 பச்சை மிளகாய், ருசிக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா 1/2 அரைச்சிருங்க, அவ்வளோதாங்க. வேணும்னா இதில் வந்து நீங்கள் ஜீரா பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுடைய மட்டர் பன்னீர் மேக்ரோனி, அப்புறம் நம்மளுடைய சோலே டபல் அந்த பிரெட் மேலே பாவ் பன் மேலே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் தனியாக சோலேயும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்கள் முன்னாடி எல்லாமே இருக்குது. ஸோ என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த சிந்தி டிஃபன் வெரைட்டிஸ் 2 பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அவசியம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தவறாமல் எங்களுடைய பொதிகை நிலையத்தில் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது பல வித்தியாசமான சூப்பர் டூப்பர் ரெசிபீஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தீபா சேகர். நன்றி, வணக்கம்.